வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் உள்ள பிரியாணி கடையில் விறகுக்கு பதிலாக டயர் வைத்து சமைப்பதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேட்டால் மக்கள் பாதிக்கப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் பின்புறத்தில் உள்ள முக்கிய வீதியில் செந்தமிழ் நகர் பகுதியில் 1000-க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இதன் நுழைவாயிலான சந்தைமேடு பகுதி மாட்டு தொழுவமாக மாறி வருகிறது. இதனால் பொதுமக்கள் இலவச கழிப்பிடமாகவும் மாறிவரும் நிலையில் இப்பகுதி மக்களுக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி. அங்குள்ள பிரியாணி கடையில் சமையல் செய்வதற்கு விறகுக்கு பதிலாக டயர்களை பயன்படுத்தி சமைப்பதால் இப்பகுதியில் மிகவும் துர்நாற்றம் வீசுகிறது. அவற்றை சுவாசிப்பதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் பல்வேறு நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். இதன் அருகில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் மற்றும் அரசு அங்கன்வாடி மையம் அமைந்துள்ளதால் குழந்தைகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். மற்றொரு பக்கம் வாரத்தில் 2 நாட்கள் சந்தை நடப்பது வழக்கம். இதில் புதன்கிழமை காய்கறி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாட்டு சந்தை. அதனால் இப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் மிகவும் துர்நாற்றத்தை சுவாசித்தபடி கடந்து செல்கிறார்கள். இப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து பலமுறை பேரூராட்சியில் முறையிட்டும் இதை கண்டுகொள்ளவில்லை. இதற்கு சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்குமா? பிரியாணி கடையில் உள்ள டயர்களை அப்புறப்படுத்தி அந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் பூங்காவாக மாற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பாரதி செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்திலிருந்து நமது செய்தியாளர் எபினேசர்.